ஆந்திர முன்னாள் முதல்வரும் தற்போதைய எதிர்கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் கூறியிருப்பதாவது, தமிழகத்தில் இருந்து ரேஷன் அரிசியை ஆந்திராவுக்கு கடத்தி வந்து அரிசி ஆலைகளுக்கு அனுப்புவதாகவும், அங்கு அரிசியை பாலிஷ் செய்து மீண்டும் கடத்தல் கும்பலுக்கு அனுப்புவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இருந்து 7 வழித்தடங்கள் வழியாக ஆந்திரத்திற்கு அரிசி கடத்தி வரப்படுகிறது. ஆந்திரத்தில் உள்ள அரிசி ஆலைகளில் கடத்தல் அரிசி பாலிஷ் போடப்பட்டு சில்லறை விற்பனையில் கிலோ ரூபாய் 40 என்ற விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது அல்லது கர்நாடகத்திற்கு கடத்தி செல்லப்படுகிறது. தமிழகம் மற்றும் ஆந்திர எல்லையில் உள்ள குப்பம் தொகுதிக்குட்பட்ட 4 காவல் நிலையங்களில் கடந்த 16 மாதங்களில் 13 அரிசி கடத்தல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று சந்திரபாபு நாயுடு அவரது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக ஆந்திர எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி ரேசன் அரிசி கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருந்தார். இந்நிலையில் ரேசன் அரிசி கடத்தல் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, தமிழகத்தின் இயலாமையை அண்டை மாநில எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியிருப்பது அரசுக்கு அவப்பெயராகும். தமிழகத்தில் இருந்து ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களுக்கு அரிசி கடத்தப்படுவது காலம் காலமாக நடந்து வருவதுதான். ஆனால் ரேசன் அரிசி தங்கள் மாநிலத்திற்கு கடத்தி வரப்படுவதை தடுக்க வேண்டும் என்று அண்டை மாநிலத்தின் தலைவர் ஒருவரே தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதும் அளவுக்கு இப்போது நிலைமை மோசமாகியுள்ளது. இந்தியாவில் மிகவும் வலிமையான பொது விநியோக கட்டமைப்பு உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு நியாய விலை கடைகளுக்கென அரிசி கடத்தப்படுவதிலும் தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலம் என்பது உண்மையாகும். தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி நடந்தாலும் நியாய விலை கடைகளில் இருந்து அரிசி கடத்தப்படுவது மட்டும் தொடர் கதையாக நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு அனைத்து நிலையிலும் ஆதரவு உள்ளது என்பதுதான் வேதனையான உண்மை. ஆந்திரம் கர்நாடகம் ஆகிய மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து தினமும் ரேசன் அரிசி கடத்தப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த கடத்தலுக்கு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் அதிகாரிகளும் உடந்த என்பது அதைவிட வலிமையான உண்மை. கடந்த ஏப்ரல் 21 தேதி கூட சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரியில் இருந்து கர்நாடகத்திற்கு கடத்தி செல்லப்பட இருந்த 17 டன் நியாய விலக்கடை அரிசியையும் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரையும் காவல்துறை கைது செய்தது. அதில் பிடிபட்டவர்களிடம் விசாரித்த போது நியாய விலை கடைகளுக்கு கிடங்கில் இருந்து சரக்குந்துகள் மூலம் அரிசி மூட்டை அனுப்பப்படும் போது அவற்றை பாதையில் நிறுத்தி அதிகாரிகள் உதவியுடன் அரிசி மூட்டைகளை கடத்துவதாக காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர். தமிழகத்தில் ரேசன் கடையில் அரிசி உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கு கைரேகை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அரிசி உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுகின்றன என்றால் பொது விநியோக திட்டத்தில் ஏதோ ஓட்டை உள்ளது என்றுதான் பொருள். அந்த ஓட்டை அடைக்கப்பட வேண்டும். ரேசன் அரிசி கடத்தலை முற்றிலுமாக தடுக்க வேண்டும். அதன் மூலம் தமிழகத்தில் அப்பாவி மக்களுக்கு வழங்கப்படும் அரிசி கடத்தப்படுகிறது என்ற அவப்பெயரை அரசு போக்க வேண்டும். இவ்வாறு அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.